அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து நம்மை நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை மனாசே இந்த ராஜாவின் வாழ்வில் இருந்து தியானிப்போம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மகனின் பெயர்தான் மனாசே. எசேக்கியா ராஜா மறித்த பின்பு மனாசே யூதாவுக்கு ராஜாவாக வந்தான். எசேக்கியா யூதாவை ஆட்சி செய்த போது கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை உண்மை உத்தமமாக செய்தான். ஆனால் இந்த மனாசே ராஜாவான போது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கென்று விக்கிரகங்களுக்கு இருந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டான். ஆனால் மனாசே தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் எந்தெந்தைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை தேவனுடைய ஆலயத்தில் ஸ்தாபித்தான். மேலும் அவன் இன்னோம் என்கின்ற பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சுனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இது மட்டுமல்ல, யூதாவின் ஜனங்களும் கர்த்தரை விட்டு பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். இவ்வாறு கர்த்தரை கோபம் ஊட்டி கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்களை மனாசேயும் யூதாவின் ஜனங்களும் செய்த போது கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக அநேக எச்சரிப்புகளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கவனிக்காதே போனார்கள். அதனால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை அவன் ஒளிந்து கொண்டிருந்த முச்செடிகளின் நடுவிலே பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கே அவன் அதிகமாக நெருக்கப்பட்டான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்படி மனாசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். இப்பொழுதுதான் கர்த்தர் யார், அவர் எவ்வளவு மகத்துவமுள்ளவர் என்பதையும் கர்த்தரே தேவன் என்பதையும் மனாசே அறிந்து கொண்டான். மனாசே கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து இறங்கினபடியால் கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை அவன் அதன் பின்பு செய்தான். முதலாவதாக கர்த்தர் விரும்புகின்ற எருசலேம் நகரத்தின் வெளி அலங்கத்தை உயர்த்தி கட்டினான். இரண்டாவதாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு எருசலேமில் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்துக்கு வெளியே போட்டான். மூன்றாவதாக கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தினான். நான்காவதாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவின் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த மனாசே ராஜா முந்தைய நாட்களிலே கர்த்தரை கோபம் முட்டுகின்றபடி அநேக காரியங்களை செய்தான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக கொடிதான காரியங்களை செய்தான். ஆனால் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது அவன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மிகவும் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் அல்லவா, அவர் இறங்காமல் இருப்பாரா என்ன? அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் தன்னை தாழ்த்தின போது அவனுக்கு இறங்கி கர்த்தர் தான் தெய்வம் என்று கண்டுகொள்ள செய்தா. வேதம் கூறுகின்றது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவா. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று எட்டிமையாய் இருப்பதை கர்த்தர் வெறுக்கிறார். அவர் நமக்கு நன்மையான காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார். அவை என்னவென்றால், முதலாவதாக நியாயம் செய்வது, இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகிப்பது, மூன்றாவதாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது. இந்த மூன்று காரியங்களையும் தான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவரை தேடுகின்ற நாம் நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்களை செய்து பெருமையுள்ளவர்களாய் மேட்டிமையுள்ளவர்களாய் இருந்திருந்தால் அவரிடம் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவ்வாறு நடப்பதை தான் கர்த்தர் நம் வாழ்வில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தரை மகிழ்விக்கிறவர்களாக மாறுவோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென்.